எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹனி. இப்போ நம்ம எந்த கண்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்ஸ்வானா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்ஸ்வானா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இது வந்து ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரியாக இருக்குது. அப்புறம் இதோட பார்டரிங் கண்ட்ரிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பியா, நமீபியா, ஜிம்பாபே, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த கண்ட்ரி எப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 பிரிட்டன் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிருக்காங்க. இப்போ இதோட அஃபிஷியல் நேம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிப்பப்ளிக் ஆஃப் பாஸ்னியா அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இதோட ஃபார்மலா இதோட நேம் என்ன அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா இதோட நேமை வந்து பிச்வானா லேண்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம பேசிக்காவே ஒரு கான்டினென்ட்ல இருக்கிற கண்ட்ரியை சவுத் ஏசியாவில் இருக்கு இல்லை சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கு அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கண்ட்ரியை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கு அப்படின்னு அட்ரஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு ஒரு கண்ட்ரியே இருக்கு. ஸோ இதை வந்து சதர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கு அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணணும். இப்போ நம்ம பாட்ஸ்வானா பற்றி 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா அந்த கண்ட்ரினுடைய ஃபிளாகை பற்றி பார்க்கலாம். அந்த கண்ட்ரியிலுடைய ஃபிளாகில் இருக்கிற ஒயிட் கலர் எது டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரினுடைய ஹார்மனியை டினோட் பண்ணுது. அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற ஒயிட் அண்ட் பிளாக் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜீப்ராவை தான் டினோட் பண்ணுது. அந்த ஜீப்ரா வந்து அவங்களுடைய நேஷனல் அனிமலாக இருக்கு. அப்புறம் ப்ளூ எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரினுடைய வாட்டர் பாடியும் அதே மாதிரியே வந்து அவங்களுடைய லைஃபையும் தான் டினோட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெய்னி சீசனை செலிப்ரேட் பண்ணும் விதமாக கூட அவங்களுடைய ஃப்ளாகில் அந்த ப்ளூ கலர் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்டாக இந்த நாட்டினுடைய மக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் மேஜராக யூஸ் பண்ணுற அதாவது பின்பற்றிட்டு வர ரிலீஜியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி. கிட்டத்தட்ட 77% ஆஃப் பீப்புள் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் படிமோ ரிலீஜியன் அப்படின்னு ஒரு ரிலீஜியனை வந்து 6% ஆஃப் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற ரிலீஜியன் எல்லாமே பரவலாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க மேஜராக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அப்புறம் செத்துவானா அப்படின்னு சொல்லப்படுற லாங்குவேஜ் தான். இதுதான் இவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இவங்களோட ரிட்டன் லாங்குவேஜஸாக தான் இன்ன வரைக்கும் இருந்துட்டு வருது. ஆனால் லோக்கல் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து செத்ஸ்வானா அப்படின்னு சொல்லப்படுற லாங்குவேஜ் தான். இந்த லாங்குவேஜ் தான் அவங்க வந்து லோக்கலாகவும் அதே மாதிரியே மேஜராகவும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ட்ரியில் 20 மேற்பட்ட மைனாரிட்டி லாங்குவேஜஸும் இருக்குது. இப்போ தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக எலிஃபான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லும் போதே அங்கே வந்து எலிஃபான்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே தான் எலிஃபண்ட்டோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போட்ஸ்வானாவில் வந்து 1 கிலோமீட்டருக்கு 1.2% ஆஃப் எலிஃபண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கண்டிப்பாக உங்களால் ஒரு எலிஃபண்டாச்சும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே பேசிக்காக இருக்கிற எலிஃபண்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130,000 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலிஃபண்ட்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் எலிஃபண்ட் வந்து சதர்ன் ஆஃப்ரிக்காவில் சரௌண்டாக இருக்குது. போட்ஸ்வானாவில் நீங்கள் அதிகமாக எலிஃபண்ட்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாபி நேஷனல் பார்க்கில் அதிகமாக நீங்கள் எலிஃபண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக ஒக்கவாங்கோ டெல்டா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரிவர் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு சீலியோ இல்லை வந்து லேக்லேயோ கலக்க போகல, அதை அடிச்சுட்டு வந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அங்கேயே டெபாசிட் பண்ணிவிடும். இந்த ஒரு ஃபார்மேஷனை தான் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபேமஸாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒக்கவாங்கோ டெல்டா. இது வந்து ஒரு இன்லேண்ட் டெல்டா, அதாவது அங்கே இருக்கிற ரிவர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுச்சு. எவாப்ரேட் ஆனவுடனே அங்கே இருக்கிற அதை அடிச்சுட்டு வந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆனதுனால அதை வந்து ஒக்கவாங்கோ டெல்டா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒக்கவாங்கோ டெல்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலஹாரி டெசர்ட்ல தான் இருக்குது. இந்த காலஹாரி டெசர்ட் தான் பாட்ஸ்வானாவில் 70% ஆஃப் லேண்டை வந்து கவர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒக்கவாங்கோ டெல்டாக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து ரெப்டைல்ஸும் அனிமல்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நேச்சுரல் வண்டர்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் ஒரு வண்டராகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ட்ரினுடைய டைமண்ட் எக்ஸ்போர்ட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரஷ்யாவுக்கு அடுத்தது எது லார்ஜஸ்ட் டைமண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்ஸ்வானா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் டைமண்ட் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2016 கிட்டத்தட்ட 40 மில்லியன் கேரட்ஸ் ஆஃப் டைமண்ட் வந்து இங்கேருந்து தயாராகிருக்கு. ஒரு கேரட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 கிராம்ஸ் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் டிபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கம்பெனி தான் வந்து உலகத்தில் சப்ளை ஆகிற டைமண்ட்ஸில் இவங்க தான் அதிகமாக சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து போட்ஸ்வானாவில் அதிகமான டைமண்ட் மைன்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டேருந்து போகிற ரா மெட்டீரியல்ஸ் வந்து போட்ஸ்வானாவிலேருந்து தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இவங்க ஜிடிபிக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கேபிட்டல் சிட்டியான கேபிரோனே பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க ஏன் அந்த கேபிரோனே அப்படின்னு சொல்லப்படுற சிட்டி அவங்க நேஷனல் சிட்டியாக அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அங்கே தான் வந்து அங்கே கண்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காகவும், ரயில் ரூட்ஸ் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காகவும் தான் அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டராக அறிவித்தாங்க. ஆனால் இந்த சிட்டி வந்து அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரொம்ப பெரிய லெவலில் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1965 வந்து பிரிட்டிஷின் ஆட்சி கீழே இருந்ததுனால இது வந்து ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டிங்ஸ் எல்லாமே 3 வருஷத்துலேயே கட்டி முடிக்கப்பட்டதான். நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த கண்ட்ரினுடைய நேஷனல் சிம்பிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்களோட நேஷனல் அனிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப்ரா. இந்த ஜீப்ராவை தான் அவங்கள ஃப்ளாக்லேயும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஜீப்ரா வந்து அவங்களோட சில நேஷனல் ட்ரைபல் சிம்பிள்ஸாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய நேஷனல் பேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட நேஷனல் பேர்டு எதுனா கோரி பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லப்படுற பேர்டு தான். ஹாஸ்டிச் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஹாஸ்டிச் தான் வந்து உலகத்திலேயே ஹெவியான பேர்டு, ஆனால் அதால் பறக்க முடியாது. ஆனால் உலகத்திலே ஹெவியஸ்டான பேர்டு, பறக்கக்கூடிய பேர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரி பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லப்பட பேர்டு தான். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட நேஷனல் கிராஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட நேஷனல் கிராஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோச்சிக்கீரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான கிராஸ் தான். இது தான் அந்த நாட்டு மக்கள் பரவலாக பயன்படுத்திட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து உலகத்தோடைய ஷார்ட்டஸ்ட் லேண்ட் பார்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் நிறைய ஷார்ட்டஸ்ட் லேண்ட் பார்டர் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து ஜாம்பியாக்கும் போட்ஸ்வானாக்கும் இருக்கிற லேண்ட் பார்டர். அப்படி ஜாம்பியாவில் இருக்கிற ஒரு கசுங்குலோ அப்படின்ற இடத்துலேருந்து போட்ஸ்வானாக்கு கனெக்ட் ஆகிற ஒரு பாத்வே தான் ஷார்ட்டஸ்ட் லேண்ட் பார்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கசுங்குலா அப்படின்ற இடத்துலேருந்து போட்ஸ்வானாக்கு வரணும்னா நம்ம சும்மா நடந்துலாம் வர முடியாது, ஆனால் ஃபெரியால் தான் வர முடியும். இந்த கிராஸ் பார்டரிங் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பர்டிகுலராக ஒரு ட்ரை பாயிண்ட்டை கனெக்ட் ஆகிற இடமா இருக்குது. அதாவது ஜாம்பியா, நமீபியா அப்புறம் போட்ஸ்வானா இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் வந்து இந்த கசுங்குல்லா பாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் நமீபியாவும் இது கூட சேர்ந்துருக்கு. 9th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக அந்த கண்ட்ரினுடைய எக்கானமி பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து இன்ன வரைக்கும் ஒரு டெவலப்பிங் எக்கானமியாக தான் இருந்துட்டு வராங்க. ஆனால் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அவங்க ரொம்ப புவராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரேபிட் க்ரோத்தே கிடச்சிருக்கு. இவங்களோட ஜிடிபிக்கு அதிகமாக பூஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனிங் தான். அது வந்து கிட்டத்தட்ட 35% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த டைமண்ட்ஸ் தான் அவங்க 70-80% எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட எக்கனாமிக் செக்டாருக்குள்ள டூரிசமும் ஃபார்மிங்கும் வருது. இவங்க மேஜராக எந்த கண்ட்ரி கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 75% ஆஃப் கூட்ஸ் வந்து அங்கேருந்து தான் இம்போர்ட் ஆகுது. இது வந்து அவங்களுடைய அண்டை நாடாகவும் இருக்குது. இந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபேக்டர் தான் பார்க்க போகிறோம். இங்கே போகிற சன் டவுனர்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரிக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சன் டவுனர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் வந்து செட் ஆகிறப்ப அவங்க வந்து சில் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே சில்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து சன் டவுனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சன் செட்டிங் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குமா, அது பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரி வந்து வைல்ட் லைஃப் சஃபாரிக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கண்ட்ரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட் ஃப்ரீயாகவும் இருக்குது. இது போல் இன்ட்ரெஸ்டிங் கண்ட்ரியை பற்றி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.